ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் நவீன். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மிஸ்டர் தமிழோட யூடியூப் சேனல். இந்த சேனலை புதுசாக பார்க்குறோம்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். இன்றைக்கி இந்த வீடியோ பதிலாக பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, பல்சர் RS 200, அதாவது பஜாஜிலே கொஞ்சம் நல்ல ஒரு ரேசிங் செக்மெண்ட்டில் போட்டிருக்க ஒரு 200cc செக்மெண்ட்டில் நல்ல ஒரு பைக்குன்னு சொன்னால் அந்த பைக் தான். அந்த பைக்கை பற்றின ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன், ஃபேட் பைக் இது எப்படி செட் ஆகுமா இல்லையான்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ மேலே கார் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ என்ன பார்ப்போம் அப்படின்னா, இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் நோட் கொஞ்சம் சேஞ்சாக இருக்கதா வந்து எனக்கு வந்து சில பேர் வந்து கமெண்டில் சொன்னாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா மெசேஜில் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எக்ஸாஸ்ட் நோட் உண்மையிலே சேஞ்சாக இருக்கா என்னங்கிறத பார்க்குறதா தான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ சவுண்ட் ஃபீலை நீங்கள் ஃபீல் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த சவுண்ட் எந்த மாதிரியான ஃபீல் கொடுக்காது, அது அக்ரெசிவாக இருக்கிற ஃபீல் கொடுக்குதா இல்லை ரொம்ப பிடிச்சி கொஞ்சம் நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கா அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க இப்போ இந்த எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வீடியோ கடைசிக்கு பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க பார்ப்போம். ஸ்டார்டிங் லைட்டா அப்புறம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த எக்ஸாஸ்ட் நோட்டை பார்த்தோம். எக்ஸாஸ்ட் நோட்டை பார்க்குற மூலமாக உங்களுக்கு இந்த சவுண்ட் ஃபீலிங் எப்படி இருந்தது அண்ட் இது அக்ரெசிவாக இருந்துச்சா இல்லை நார்மலாக இருந்ததா இல்லை ஹாப்பி பீட்டாக இருந்துச்சா அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் லைக் போடுங்கள் அண்டு பிடிச்சிருந்தா லைக் போடுங்கள், இல்லைனா என்ன ரீசன் சொல்லி கீழே எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சேனலில் வந்து இந்த அடுத்தடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வீலாகும் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் இருக்குது. ஸோ அதோட சஜஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு தெளிவாக சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். ஸோ அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன், ஆல்ரெடி போன வீடியோலாம் சொல்லியிருந்த மாதிரி தான் அந்த புல்லட்டோட வீடியோ நான் போடுவேன். புல்லட் இல்லை, சாரி, கிளாசிக் 350cc பைக்கை வந்து ஒருத்தர் வந்து மாடிஃபை பண்ணியிருக்காரு. ஸோ அந்த வீடியோ போட போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.